அத்தியாயம் 28 அல் ஹசஸ், நடந்த செய்திகள். மொத்த வசனங்கள் 88. இந்த அத்தியாயத்தின் 25வது வசனத்தில் அல் ஹசஸ் என்ற சொல் இடம்பெற்றுள்ளதால் இந்த பெயர். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். தா சீம் மீம். تلك آيات الكتاب المبين. இவை தெளிவான வேதத்தின் வசனங்கள். نتلو عليك من نبأ موسى وفرعون بالحق لقوم يؤمنون. மூசா மற்றும் ஃபிரவுன் பற்றிய உண்மையான செய்தியை நம்பிக்கை கொள்ளும் சமுதாயத்திற்காக உமக்கு கூறுகிறோம். إن فرعون علا في الأرض وجعل أهلها شيعا يستضعف طائفة منهم يذبح أبناءهم ويستحيي نساءهم إنه كان من المفسدين. فرعون பூமியில் ஆணவம் கொண்டிருந்தான். அதில் உள்ளவர்களை பல பிரிவுகளாக்கி அவர்களில் ஒரு பிரிவினரை பலவீனர்களாக ஆக்கினான். அவர்களில் ஆண் மக்களை கொன்றான், பெண் மக்களை உயிருடன் விட்டான். அவன் குழப்பம் செய்பவனாக இருந்தான். وَنُمَكِّنَ لَهُمْ فِي الْأَرْضِ وَنُرِيَ فِرْعَوْنَ وَهَامَانَ وَجُنُودَهُمَا مِنْهُمْ مَا كَانُوا يَحْذَرُونَ. அப்பூமியில் பலவீனர்களாக கருதப்பட்டோர் மீது அருள் புரியவும் அவர்களை தலைவர்களாக்கவும் அப்பூமிக்கு உரிமையாளர்களாக்கவும் அப்பூமியில் அவர்களுக்கு ஆதிக்கத்தை ஏற்படுத்தவும் ஃபிரவுன், ஹாமான் மற்றும் அவ்விருவரின் படையினரும் எதை அஞ்சினார்களோ அதை அவர்களுக்கு காட்டவும் நாடினோம். இவருக்கு பாலூட்டு, இவரை பற்றி நீ பயந்தால் இவரை கடலில் போடு, பயப்படாதே, கவலையும் படாதே. அவரை உன்னிடம் நாம் திரும்ப ஒப்படைத்து அவரை தூதராக ஆக்குவோம் என்று மூசாவின் தாயாருக்கு அறிவித்தோம். தங்களுக்கு எதிரியாகவும் கவலையாகவும் ஆவதற்காக ஃபிரவுனின் குடும்பத்தார் அவரை எடுத்துக் கொண்டனர். ஃபிரவுனும் ஹாமானும் அவ்விருவரின் படையினரும் தப்பு கணக்கு போட்டு விட்டனர். وقالت امرأة فرعون قرة عين لي ولك لا تقتلوه عسى أن ينفعنا أو نتخذه ولدا وهم لا يشعرون. எனக்கும் உமக்கும் இவர் கண்குளிர்ச்சியாக இருக்கட்டும், இவரை கொல்லாதீர்கள், இவர் நமக்கு பயன்படலாம் அல்லது இவரை மகனாக்கிக் கொள்ளலாம் என்று ஃபிரவுனின் மனைவி கூறினார். அவர்கள் விளைவை அறியாது இருந்தனர். واصبح فؤاد ام موسى فارغا ان كادت لتبدي به لولا ربطنا على قلبها لتكون من المؤمنين. மூசாவின் தாயாரின் உள்ளம் வெறுமையானது. அவரது உள்ளத்தை நாம் பலப்படுத்தி இருக்காவிட்டால் அவர் உண்மையை வெளிப்படுத்தி இருப்பார். அவர் நம்பிக்கை கொண்டோரில் ஒருவராக ஆவதற்கு இவ்வாறு செய்தோம். وقالت لأخته قصيه فبصرت به عن جنب وهم لا يشعرون.
நீ அவரை பின்தொடர்ந்து செல் என்று மூசாவின் சகோதரியிடம் அவரது தாயார் கூறினார். அவர்கள் அறியாத வகையில் தொலைவிலிருந்து அவள் பார்த்து கொண்டிருந்தாள். وحرمنا عليه المراضع من قبل فقالت هل أدلكم على أهل بيتي يكفلونه لكم وهم له ناصحون. பாலூட்டும் பெண்களை முன்பே அவருக்கு மூசாவுக்கு விளக்கி இருந்தோம். உங்களுக்காக இக்குழந்தையை பொறுப்பேற்று வளர்க்கும் ஒரு குடும்பத்தினரை பற்றி நான் உங்களுக்கு கூறட்டுமா? அவர்கள் இவரது நலனை நாடுபவர்கள் என்று அவள் கூறினாள். அவரது தாயார் கவலைப்படாமல் மனம் குளிரவும் அல்லாஹுவின் வாக்குறுதி உண்மை என்பதை அவர் அறிவதற்காகவும் அவரிடம் அவரை திரும்ப சேர்த்தோம். எனினும் அவர்களில் அதிகமானோர் இதை அறிய மாட்டார்கள். அவர் பருவம் அடைந்து சீரான நிலையை அடைந்த போது அவருக்கு அதிகாரத்தையும் கல்வியையும் அளித்தோம். நன்மை செய்வோருக்கு இவ்வாறே கூலி வழங்குவோம். ودخل المدينة على حين غفلة من أهلها فوجد فيها رجلين يقتتلان هذا من شيعته وهذا من عدوه فاستغاثه الذي من شيعته على الذي من عدوه فوكزه موسى فقضى عليه قال هذا من عمل الشيطان إنه عدو مضل مبين. அவ்வூரார் கவனமற்று இருந்த நேரத்தில் அவர் அங்கே சென்றார். அங்கே இரண்டு மனிதர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்ததை கண்டார். ஒருவர் இவரது சமுதாயத்தை சேர்ந்தவர், இன்னொருவர் இவரது எதிரியின் சமுதாயத்தை சேர்ந்தவர். இவரது சமுதாயத்தை சேர்ந்தவர் எதிரி சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு எதிராக இவரிடம் உதவி தேடினார். உடனே மூசா ஒரு குத்து விட்டார். உடனே அவன் கதை முடிந்து விட்டது. இது ஷைத்தானின் வேலை, அவன் வழிகெடுக்கும் தெளிவான எதிரி என்றார். قال رب إني ظلمت نفسي فاغفر لي فغفر له إنه هو الغفور الرحيم. என் இறைவா, எனக்கே நான் தீங்கு இழைத்து விட்டேன், எனவே என்னை மன்னிப்பாயாக என்றார். அவன் அவரை மன்னித்தான். அவன் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன். قال رب بما أنعمت علي فلن أكون ظهيرا للمجرمين. என் இறைவா, நீ எனக்கு அருள் புரிந்ததால் குற்றவாளிகளுக்கு உதவுபவனாக இனிமேல் இருக்க மாட்டேன் என்றார். فأصبح في المدينة خائفا يترقب فإذا الذي استنصره بالأمس يستصرخه قال له موسى إنك لغوي مبين. அந்நகரத்தில் பயந்தவராக நிலைமையை காலையில் கவனித்துக் கொண்டிருந்தார். அப்போது முதல் நாள் அவரிடம் உதவி தேடியவன் மறுபடியும் உதவி தேடி அழைத்தான். நீ பகிரங்கமான வழிக்கடனாயிருக்கிறாய் என்று அவனிடம் மூசா கூறினார். فلما أن أراد أن يبطش بالذي هو عدو لهما قال يا موسى أتريد أن تقتلني كما قتلت نفسا بالأمس إن تريد إلا أن تكون جبارا في الأرض وما تريد أن تكون من المصلحين. பின்னர் இருவருக்கும் எதிரியாக இருந்தவனை அவர் பிடிக்க முயன்ற போது, மூசாவே, நேற்று ஒருவரை நீர் கொலை செய்தது போல் என்னை கொல்ல நினைக்கிறீரா? இப்பூமியில் ஆதிக்கம் செலுத்துபவராக ஆக வேண்டும் என்றே நீர் விரும்புகிறீர். சீர்திருத்தம் செய்பவராக ஆக நீர் விரும்பவில்லை என்று அவன் கூறினான்.
وَجَاءَ رَجُلٌ مِّنْ أَقْصَى الْمَدِينَةِ يَسْعَى قَالَ يَا مُوسَى إِنَّ الْمَلَأَ يَأْتَمِرُونَ بِكَ لِيَقْتُلُوكَ فَاخْرُجْ إِنِّي لَكَ مِنَ النَّاصِحِينَ. அந்நகரத்தின் கடைக்கோடியிலிருந்து ஒரு மனிதர் விரைந்து வந்து, மூசாவே, பிரமுகர்கள் உம்மை கொன்றுவிட ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றனர், எனவே வெளியேறி விடுவீராக, நான் உமது நலம் நாடுபவன் என்றார். فخرج منها خائفا يترقب قال رب نجني من القوم الظالمين. பயந்தவராக கவனத்துடன் அங்கிருந்து வெளியேறினார். என் இறைவா, அநீதி வைக்கும் கூட்டத்தை விட்டும் என்னை காப்பாற்றுவாயாக என்றார். ولما توجه تلقاء مدين قال عسى ربي أن يهديني سواء السبيل. அவர் மத்தியன் நகருக்கு வந்தபோது, என் இறைவன் எனக்கு நேர்வழி காட்ட கூடும் என்றார். ولما ورد ماء مدين وجد عليه أمة من الناس يسقون ووجد من دونهم امرأتين تذودان قال ما خطبكما قالتا لا نسقي حتى يصدر الرعاء وأبونا شيخ كبير. மதியன் நகரின் நீர்த்துறைக்கு அவர் வந்தபோது மக்களில் ஒரு கூட்டத்தினர் தண்ணீர் இறைத்துக் கொண்டிருந்ததை கண்டார். அவர்களை விட்டு இரண்டு பெண்கள் ஒதுங்கி நிற்பதையும் கண்டு, உங்கள் விஷயம் என்ன என்று கேட்டார். மேய்ப்பவர்கள் விலகும் வரை நாங்கள் தண்ணீர் இறைக்க முடியாது, எங்கள் தந்தை வயதான முதியவர் என்று அவர்கள் கூறினார். فَتَقَالَهُمَا ثُمَّ تَوَلَّى إِلَى الظِّلِّ فَقَالَ رَبِّ إِنِّي لِمَا أَنزَلْتَ إِلَيَّ مِنْ خَيْرٍ فَقِيرٌ. அவர்களுக்காக அவர் தண்ணீர் இறைத்து கொடுத்தார். பின்னர் நிழலை நோக்கி சென்று, என் இறைவா, எனக்கு நீ வழங்கும் நன்மையில் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் என்றார். فجاءته إحداهما تمشي على استحياء قالت إن أبي يدعوك ليجزيك أجر ما سقيت لنا فلما جاءه وقص عليه القصص قال لا تخف نجوت من القوم الظالمين. அவர்களில் ஒருத்தி வெட்கத்துடன் நடந்து அவரிடம் வந்து, நீர் எங்களுக்கு தண்ணீர் இறைத்து தந்ததற்குரிய கூலியை உமக்கு தருவதற்காக என் தந்தை உம்மை அழைக்கிறார் என்றால், அவரிடம் வந்து தன்னை பற்றிய செய்திகளை கூறினார். நீர் பயப்படாதீர், அநீதி இழைக்கும் கூட்டத்திடமிருந்து நீர் வெற்றி பெற்று விட்டீர் என்று அவர் கூறினார். قالت إحداهما يا أبت استأجر إن خير من استأجرت القوي الأمين. என் தந்தையே, இவரை பணியில் சேர்த்துக் கொள்ளுங்கள், ஏனெனில் வலிமையான நம்பகமானவரே நீங்கள் பணியில் சேர்ப்பதற்கு ஏற்றவர் என்று அவர்களில் ஒருத்தி கூறினார். قال إني أريد أن أنكحك إحدى ابنتي هاتين على أن تأجرني ثماني حجج فإن أتممت عشرا فمن عندك وما أريد أن أشق عليك ستجدني إن شاء الله من الصالحين. எட்டு ஆண்டுகள் நீர் எனக்கு கூலி வேலை செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் எனது இந்த இரு புதல்விகளில் ஒருத்தியை உமக்கு மனம் முடித்து தருகிறேன். 10 ஆண்டுகளாக முழுமையாக்கினால் அது உம்மை சேர்ந்தது, நான் உமக்கு சிரமம் தர விரும்பவில்லை. அல்லாஹு நாடினால் என்னை நல்லவராக காண்பீர் என்று அவர் கூறினார். قال ذلك بيني وبينك أيما الأجلين قضيت فلا عدوان علي والله على ما نقول وكيل. இதுவே எனக்கும் உமக்கும் இடையே உள்ள ஒப்பந்தம். இரண்டு காலக்கெடுகளில் எதை நான் நிறைவேற்றினாலும் என் மீது குற்றமில்லை, நாம் பேசிக் கொண்டதற்கு அல்லாஹுவே பொறுப்பாளன் என்று மூசா கூறினார். فَلَمَّا قَضَى مُوسَى الْأَجَلَ وَسَارَ بِأَهْلِهِ
فاقتبس من جانب الطور نارا قال لأهلهم امكثوا إني آنست نارا لعلي آتيكم منها بخبر أو جذوة من النار لعلكم تصطلون. موسى அந்த காலக்கெடுவை முடித்து தமது குடும்பத்தாருடன் இரவில் பயணம் மேற்கொண்ட போது தூர்மலையின் திசையில் ஒரு நெருப்பை கண்டார். இருங்கள், நான் ஒரு நெருப்பை கண்டேன், அது பற்றிய செய்தியையோ அல்லது நீங்கள் குளிர் காய்வதற்காக அதில் பந்தத்தையோ கொண்டு வருகிறேன் என்று தமது குடும்பத்தாரிடம் கூறினார். أي يا موسى إني أنا الله رب العالمين. அவர் அங்கே வந்தபோது பாக்கியம் பெற்ற இடத்தில் வலப்புறத்தில் இருக்கும் ஓடையில் உள்ள மரத்திலிருந்து, மூசாவே நான் தான் அகிலத்தின் இறைவனாகி அல்லாஹ் என்று அழைக்கப்பட்டார். وأن ألقي عصاك فلما رآها تهتز كأنها جان ولا مدبرا ولم يعقب يا موسى أقبل ولا تخف إنك من الآمنين. உமது கைத்தடியை போடுவீராக என்றான். அதை சீரும் பாம்பாக கண்டபோது திரும்பி பார்க்காது பின்வாங்கி ஓடினார். மூசாவே முன்னே வாரும், அஞ்சாதே, நீர் அச்சமற்றவர் ஆவீர். اسلك يدك في جيبك تخرج بيضاء من غير سوء واضمم اليك جناحك من الرهب فذلك برهانان من ربك الى فرعون وملئه انهم كانوا قوما فاسقين. உமது கையை உமது சட்டை பைக்குள் நுழைப்பீராக, எவ்வித தீங்குமின்றி வெண்மையாக அது வெளிப்படும். பயத்தின் போது உமது விலாப்புறத்தை ஒடுக்கிக் கொள்வீராக. இவ்விரண்டும் உம் இறைவனிடமிருந்து ஃபிரௌனுக்காகவும் அவனது சபையோருக்காகவும் உள்ள இரண்டு சான்றுகள். அவர்கள் குற்றம் புரியும் கூட்டமாக உள்ளனர். قال رب إني قتلت منهم نفسا فأخاف أن يقتلون. என் இறைவா, அவர்களில் ஒரு உயிரை கொன்றுவிட்டேன், எனவே அவர்கள் என்னை கொன்றுவிடுவார்கள் என அஞ்சுகிறேன் என்று அவர் கூறினார். وَأَخِي هَارُونُ هُوَ أَفْصَحُ مِنِّي لِسَانًا فَأَرْسِلْهُ مَعِيَ رِدْءًا يُصَدِّقُنِي إِنِّي أَخَافُ أَن يُكَذِّبُونَ. என் சகோதரர் ஹாரூன் என்னை விட தெளிவாக பேசுபவர், எனவே அவரை என்னுடன் உதவியாக அனுப்பிவை, அவர் என்னை உண்மைப்படுத்துவார், என்னை அவர்கள் பொய்யரென கருதுவார்கள் என்று அஞ்சுகிறேன் என்றும் கூறினார். قال سنشد عضدك بأخيك ونجعل لكما سلطانا فلا يصلون إليكما بآياتنا أنتما ومن اتبعكما الغالبون. உம் சகோதரர் மூலம் உமது தோளை பலப்படுத்துவோம், உங்களுக்கு சான்றை தருவோம், அவர்கள் உங்களை நெருங்க மாட்டார்கள். நமது சான்றுகளுடன் செல்லுங்கள், நீங்கள் இருவரும் உங்களை பின்பற்றியோருமே வெற்றி பெறுபவர்கள் என்று அவன் கூறினான். وَمَا سَمِعْنَا بِهَذَا فِي آبَائِنَا الْأَوَّلِينَ. மூசா அவர்களிடம் நமது தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தபோது, இது இட்டு கட்டப்பட்ட சூனியம் தவிர வேறில்லை, இது பற்றி முன்னோர்களான எங்களது மூதாதையரிடம் நாங்கள் கேள்விப்படவில்லை என்றனர். وَقَالَ مُوسَى رَبِّي أَعْلَمُ بِمَنْ جَاءَ بِالْهُدَى مِنْ عِنْدِهِ وَمَنْ تَكُونُ لَهُ عَاقِبَةُ الدَّارِ إِنَّهُ لَا يُفْلِحُ الظَّالِمُونَ. தன்னிடமிருந்து நேர்வழியை கொண்டு வந்தவன் யார் என்பதையும், யாருக்கு நல்ல முடிவு ஏற்படும் என்பதையும் என் இறைவன் நன்கு அறிந்தவன்.
அநீதி இழைத்தோர் வெற்றி பெற மாட்டார்கள் என்று மூசா கூறினார். وقال فرعون يا ايها الملأ ما علمت لكم من اله غيري فاوقد لي يا هامان على الطين فاجعل لي صرحا لعلي اطلع الى اله موسى واني لاظنه من الكاذبين. பிரமுகர்களே, என்னை தவிர உங்களுக்கு வேறு கடவுளை நான் அறியவில்லை என்று ஃபிரவுன் கூறினான். ஹாமானே, எனக்காக களிமண்ணை சுட்டு எனக்கு ஒரு மாளிகையை கட்டு. அதன் மீது ஏறி மூசாவின் இறைவனை பார்க்க வேண்டும். அவர் பொய்யரென்றே நான் நினைக்கிறேன் என்றான். அவனும் அவனது படையினரும் நியாயமின்றி பூமியில் பெருமை அடைத்தனர். நம்மிடம் அவர்கள் திரும்ப கொண்டு வரப்பட மாட்டார்கள் எனவும் நினைத்தனர். எனவே அவனையும் அவனது படையினரையும் தண்டித்தோம். அவர்களை கடலில் எறிந்தோம். அநீதி இழைத்தோரின் முடிவு எப்படி இருந்தது என்று கவனிப்பீராக. அவர்களை நரகிற்கு அழைக்கும் தலைவர்களாக்கினோம். கியாமத் நாளில் அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள். وَأَتْبَعْنَاهُمْ فِي هَذِهِ الدُّنْيَا لَعْنَةً وَيَوْمَ الْقِيَامَةِ هُمْ مِنَ الْمَقْبُوحِينَ. இவ்வுலகில் அவர்களுக்கு சாபத்தை தொடரச் செய்தோம். கியாமத் நாளில் அவர்கள் எழுந்தோரில் இருப்பார்கள். وَلَقَدْ آتَيْنَا مُوسَى الْكِتَابَ مِنْ بَعْدِ مَا أَهْلَكْنَا الْقُرُونَ الْأُولَى بصائر للناس وهدى ورحمة لعلهم يتذكرون. முந்தைய தலைமுறையினரை அழித்தபின் அவர்கள் படிப்பினை பெறுவதற்காக மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம். அது மனிதர்களுக்கு பாடமாகவும் அருளாகவும் நேர்வழியாகவும் இருக்கிறது. وَمَا كُنْتَ بِجَانِبِ الْغَضْبِ إِذْ قَضَيْنَا إِلَى مُوسَى الْأَمْرَ وَمَا كُنْتَ مِنَ الشَّاهِدِينَ. மூசாவுக்கு நாம் கட்டளை பிறப்பித்த போது அந்த மேற்கு திசையில் நீர் இருக்கவும் இல்லை, நீர் பார்க்கவும் இல்லை. وَلَكِنَّا أَنْشَأْنَا قُرُونًا فَتَطَاوَلَ عَلَيْهِمُ الْعُمُرُ وَمَا كُنْتَ تَاوِيًا فِي أَهْلِ مَدْيَنَ تَتْلُو عَلَيْهِمْ آيَاتِنَا وَلَكِنَّا كُنَّا مُرْسِلِينَ. எனினும் பல சமுதாயத்தினரை உருவாக்கினோம். ஆண்டுகள் பல அவர்களை கடந்து விட்டன. மத்யன் வாசிகளிடம் நமது வசனங்களை ஓதிக்கொண்டு அவர்களுடன் நீர் வசிக்கவும் இல்லை, மாறாக நாம் தூதர்களை அனுப்பிக்கொண்டே இருந்தோம். وَمَا كُنْتَ بِجَانِبِ الطُّورِ إِذْ نَادَيْنَا وَلَكِنْ رَحْمَةً مِنْ رَبِّكَ لِتُنْذِرَ قَوْمًا مَا أَتَاهُمْ مِنْ نَذِيرٍ مِنْ قَبْلِكَ لَعَلَّهُمْ يَتَذَكَّرُونَ. نَامَ أَيْتَ بُوذُ طُورْ مَلَيْنَ أَرِجِلُمْ نِيرْ إِرُكَّ بِاللَّيْ, மாறாக உமது இறைவனின் அருளால் இதற்கு முன் எச்சரிக்கை செய்பவர் வராத ஒரு சமுதாயத்துக்கு நீர் எச்சரிக்கை செய்வதற்காகவும் அவர்கள் படிப்பினை பெறுவதற்காகவும் இது கூறப்படுகிறது. அவர்கள் செய்த வினை காரணமாக அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படும் போது, எங்களிடவா எங்களுக்கு ஒரு தூதரை நீ அனுப்பியிருக்க கூடாதா? உனது வசனங்களை பின்பற்றி இருப்போம், நம்பிக்கை கொண்டிருப்போம் என கூறுவார்கள் என்பது இல்லையானால்
உம்மை தூதராக அனுப்பியிருக்க மாட்டோம். أَوَلَمْ يَكْفُرُوا بِمَا أُوتِيَ مُوسَى مِنْ قَبْلُ قَالُوا سِحْرَانِ تَظَاهَرَا وَقَالُوا إِنَّا بِكُلٍّ كَافِرُونَ. நம்மிடமிருந்து அவர்களிடம் உண்மை வந்தபோது மூசாவுக்கு கொடுக்கப்பட்டது போன்றது இவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்க கூடாதா என கூறுகின்றனர். இதற்கு முன் மூசாவுக்கு கொடுக்கப்பட்டதை அவர்கள் மறுக்கவில்லையா? இரண்டும் ஒன்றே ஒன்று மிஞ்சும் சூனியங்களே என்று கூறுகின்றனர். அனைத்தையும் நாங்கள் மறுக்கிறோம் எனவும் கூறுகின்றனர். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவ்விரண்டை விட நேர்வழி காட்டக்கூடிய வேதத்தை அல்லாஹ்விடம் இருந்து கொண்டு வாருங்கள், அதை பின்பற்றுகிறேன் என்று கூறுகிறார்கள். அவர்கள் உமக்கு பதிலளிக்காவிட்டால் அவர்கள் தமது மனோ இச்சைகளையே பின்பற்றுகின்றனர் என்பதை அறிந்து கொள்வீராக. அல்லாஹ்விடமிருந்து கிடைத்த நேர்வழியின்றி தனது மனோ இச்சையை பின்பற்றியவனை விட வழிகட்டவன் யார்? அல்லாஹ் அநீதி இழைக்கும் கூட்டத்திற்கு நேர்வழி காட்ட மாட்டான். அவர்கள் படிப்பினை பெறுவதற்காக இச்செய்தியை அவர்களுக்கு கிடைக்க செய்தோம். الذين آتيناهم الكتاب من قبله هم به يؤمنون. இதற்கு முன் நாம் யாருக்கு வேதத்தை வழங்கினோமோ அவர்களே இதை நம்புகின்றனர். وإذا يتلى عليهم قالوا آمنا به إنه الحق من ربنا அவர்களுக்கு ஓதி காட்டப்படும் போது இதை நம்பினோம், இது நமது இறைவனிடமிருந்து வந்த உண்மை, இதற்கு முன்னரே நாங்கள் முஸ்லிம்களாக இருந்தோம் என்று கூறுகின்றனர். அவர்கள் சகித்துக் கொண்டதாலும் நன்மையின் மூலம் தீமையை தடுத்ததாலும் அவர்களுக்கு நாம் வழங்கியதை நல்வழியில் செலவிட்டதாலும் அவர்களுக்கு இரண்டு தடவை அவர்களின் கூலிகள் வழங்கப்படும். وَإِذَا سَمِعُوا اللَّغْوَ أَعْرَضُوا عَنْهُ وَقَالُوا لَنَا أَعْمَالُنَا وَلَكُمْ أَعْمَالُكُمْ سَلَامٌ عَلَيْكُمْ لَا نَبْتَغِي الْجَاهِلِينَ. வீணானவற்றை அவர்கள் செவியூறும்போது அதை அலட்சியம் செய்கின்றனர். எங்கள் செயல்கள் எங்களுக்கு, உங்கள் செயல்கள் உங்களுக்கு, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், அறிவீனர்களை விரும்ப மாட்டோம் எனவும் கூறுகின்றனர். முஹம்மதே, நீர் விரும்பியோரை உம்மால் நேர்வழியில் செலுத்த முடியாது, மாறாக தான் நாடியோருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான், அவன் நேர்வழி பெற்றோரை நன்கு அறிந்தவன். وقالوا إن نتبع الهدى معك نتخطف من أرضنا أولم نمكن لهم حرما آمنا يجبى إليه ثمرات كل شيء رزقا من لدنا ولكن أكثرهم لا يعلمون. நாங்கள் உம்முடன் சேர்ந்து நேர்வழியை பின்பற்றினால் எங்களின் பூமியிலிருந்து வாரி செல்லப்பட்டு விடுவோம் என்று அவர்கள் கூறுகின்றனர். அபயமளிக்கும் புனித தலத்தை அவர்களுக்காக வசிப்பிடமாக நாம் ஆக்கவில்லையா?
ஒவ்வொரு கனி வர்க்கமும் நம்மிடமிருந்து உணவாக அதை நோக்கி கொண்டு வரப்படுகிறது. எனினும் அவர்களில் அதிகமானோர் அறிய மாட்டார்கள். وَكَمْ أَهْلَكْنَا مِنْ قَرْيَةٍ بَطِرَتْ مَعِيشَتَهَا فَتِلْكَ مَسَاكِنُهُمْ لَمْ تُسْكَنْ مِنْ بَعْدِهِمْ إِلَّا قَلِيلًا وَكُنَّا نَحْنُ الْوَارِثِينَ. வாழ்க்கையை சொகுசாக அமைத்துக் கொண்ட எத்தனையோ ஊர்களை அழித்துள்ளோம். இதோ அவர்களின் குடியிருப்புகள். அவர்களுக்கு பின் குறைவாகவே தவிர அங்கே குடியிருக்கப்படவில்லை. நாமே அதற்கு வாரிசுகளாகிவிட்டோம். وَمَا كَانَ رَبُّكَ مُهْلِكَ الْقُرَى حَتَّى يَبْعَثَ فِي أُمِّهَا رَسُولًا يَتْلُو عَلَيْهِمْ آيَاتِنَا وَمَا كُنَّا مُهْلِكِ الْقُرَى إِلَّا وَأَهْلُهَا ظَالِمُونَ. ஊர்களை அவற்றின் தாய் நகரத்துக்கு தூதரை அனுப்பாதவரை உமது இறைவன் அழிப்பவனாக இல்லை. அவர்களுக்கு அவர் நமது வசனங்களை கூறுவார். எந்த ஊரையும் அவ்வூரார் அநீதி இழைக்காத நிலையில் நாம் அழித்ததில்லை. وَمَا عِنْدَ اللَّهِ خَيْرٌ وَأَبْقَى أَفَلَا تَعْقِلُونَ. உங்களுக்கு எந்த பொருள் வழங்கப்பட்டாலும் அது இவ்வுலக வாழ்க்கையின் வசதியும் அலங்காரமும் ஆகும். அல்லாஹ்விடம் இருப்பதே சிறந்தது, நிலையானது. விளங்க மாட்டீர்களா? أَفَمَنْ وَعَدْنَاهُ وَعْدًا حَسَنًا فَهُوَ لَاقِيهِ كَمَنْ مَتَّعْنَاهُ مَتَاعَ الْحَيَاةِ الدُّنْيَا நாம் அழகிய வாக்குறுதி அளித்து அதை மறுமையில் அடையவிருப்பவர். இவ்வுலக வாழ்க்கையின் வசதிகளை நாம் யாருக்கு வழங்கினோமோ அவனை போன்றவரா? அவன் கியாமத் நாளில் இறைவன் முன் நிறுத்தப்படக்கூடியவன். وَيَوْمَ يُنَادِيهِمْ فَيَقُولُ أَيْنَ شُرَكَائِيَ الَّذِينَ كُنْتُمْ تَزْعُمُونَ. அவன் அவர்களை அழைக்கும் நாளில் எனக்கு இணையாக நீங்கள் கருதியோர் எங்கே என்று கேட்பான். எங்கள் இறைவா, இவர்களையே வழிகெடுத்தோம். நாங்கள் வழிகெட்டது போலவே அவர்களையும் வழிகெடுத்தோம். அதிலிருந்து விலகி உன்னை நோக்கி திரும்புகிறோம். அவர்கள் எங்களை வணங்கவில்லை என்று யாருக்கு எதிராக வாக்கு உறுதியாகிவிட்டதோ அவர்கள் கூறுவார்கள். உங்கள் தெய்வங்களை அழையுங்கள் என்று கூறப்படும். அவர்களை அழைப்பார்கள், ஆனால் அவர்கள் இவர்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள். வேதனையையும் காண்பார்கள். இவர்கள் நேர்வழிக்கு சென்றிருக்க கூடாதா? அவன் அவர்களை அழைக்கும் நாளில் தூதர்களுக்கு என்ன பதில் கூறினீர்கள் என்று கேட்பான். فعميت عليهم الأنباء يومئذ فهم لا يتساءلون. செய்திகள் அந்நாளில் அவர்களுக்கு மறந்துவிடும். எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள். فأما من تاب وآمن وعمل صالحا فعسى أن يكون من المفلحين. திருந்தி நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்வோரே வெற்றி பெற்றோர் ஆவர். وَرَبُّكَ يَخْلُقُ مَا يَشَاءُ وَيَخْتَارُ مَا كَانَ لَهُمُ الْخِيَرَةُ سُبْحَانَ اللَّهِ وَتَعَالَى عَمَّا يُشْرِكُونَ. தான் நாடியதை உமது இறைவன் படைப்பான், தேர்வு செய்வான். அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. அல்லாஹ் தூயவன். அவர்கள் இணை கற்பிப்பவற்றை விட்டும் அவன் உயர்ந்தவன்.
அவர்களின் உள்ளங்கள் மறைப்பதையும் அவர்கள் வெளிப்படுத்துவதையும் உமது இறைவன் அறிகிறான். அவன் அல்லாஹ், அவனை தவிர வணக்கத்திற்கு உரியவன் வேறு யாரும் இல்லை. இவ்வுலகிலும் மறுமையிலும் புகழ் அவனுக்கே உரியது, அதிகாரமும் அவனுக்கே. அவனிடமே நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். قُلْ أَرَأَيْتُمْ إِنْ جَعَلَ اللَّهُ عَلَيْكُمُ اللَّيْلَ سَرْمَدًا إِلَى يَوْمِ الْقِيَامَةِ مَنْ إِلَهٌ غَيْرُ اللَّهِ يَأْتِيكُمْ بِضِيَاءٍ أَفَلَا تَسْمَعُونَ. قيامت நாள் வரை இரவை உங்களுக்கு அல்லாஹ் நிரந்தரமாக்கி விட்டால், அல்லாஹ்வை என்று உங்களுக்கு ஒளியை கொண்டு வரும் இறைவன் யார் என்பதற்கு பதில் சொல்லுங்கள், செவிவிர மாட்டீர்களா என்று கேட்பீராகும். قُلْ أَرَأَيْتُمْ إِنْ جَعَلَ اللَّهُ عَلَيْكُمُ النَّهَارَ سَرْمَدًا إِلَى يَوْمِ الْقِيَامَةِ مَنْ إِلَهٌ غَيْرُ اللَّهِ يَأْتِيكُمْ بِلَيْلٍ تَسْكُنُونَ فِيهِ أَفَلَا تُبْصِرُونَ. قيامت நாள் வரை பகலை உங்களுக்கு அல்லாஹ் நிரந்தரமாக்கி விட்டால், அல்லாஹுவை என்று நீங்கள் அமைதி பெறும் இரவை உங்களுக்கு கொண்டு வரும் இறைவன் யார் என்பதற்கு பதில் சொல்லுங்கள், சிந்திக்க மாட்டீர்களா என்று கேட்பீராக. وَمِن رَّحْمَتِهِ جَعَلَ لَكُمُ اللَّيْلَ وَالنَّهَارَ لِتَسْكُنُوا فِيهِ وَلِتَبْتَغُوا مِن فَضْلِهِ وَلَعَلَّكُمْ تَشْكُرُونَ. நீங்கள் அமைதி பெறவும் அவனது அருளை தேடவும் நீங்கள் நன்றி செலுத்தவும் இரவு பகலை ஏற்படுத்தி இருப்பது அவனது அருளில் உள்ளது. وَيَوْمَ يُنَادِيهِمْ فَيَقُولُ أَيْنَ شُرَكَائِيَ الَّذِينَ كُنْتُمْ تَزْعُمُونَ. அவர்களை அவன் அழைக்கும் நாளில் எனக்கு இணையாக நீங்கள் கருதியோர் எங்கே என்று கேட்பான். وَنَزَعْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ شَهِيدًا فَقُلْنَا هَاتُوا بُرْهَانَكُمْ فَعَلِمُوا أَنَّ الْحَقَّ لِلَّهِ وَضَلَّ عَنْهُمْ مَا كَانُوا يَفْتَرُونَ. ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்து ஒரு சாட்சியை பிரித்தெடுப்போம், உங்கள் சான்றுகளை கொண்டு வாருங்கள் என்று கூறுவோம். உண்மை அல்லாஹ்விற்கே உரியது என்பதை அப்போது அறிந்து கொள்வார்கள். அவர்கள் இட்டு கட்டியவை அவர்களை விட்டு மறைந்துவிடும். இன்ன காரூன கான மின் கௌமி மூசா ஃபபகா அலைஹிம் வஆதைனாஹு மினல் குனூஸ் மா இன்ன மஃபாதிஹு லதனூ பில் உஸ்பதி உலில் குவ்வத் إِذْ قَالَ لَهُ قَوْمُهُ لَا تَفْرَحْ إِنَّ اللَّهَ لَا يُحِبُّ الْفَرِحِينَ. காரூன் மூசாவின் சமுதாயத்தில் ஒருவனாக இருந்தான், அவர்களுக்கு அநீதி இழைத்தான், அவனுக்கு கருவூலங்களை வழங்கினோம், அவற்றின் சாவிகளை சுமப்பது வலிமைமிக்க கூட்டத்தினருக்கு சிரமமாக இருக்கும், மமதை கொள்ளாதே, மமதை கொள்வோரை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று அவனிடம் அவனது சமுதாயத்தினர் கூறியதை நினைவூட்டுவீராக. ولا تنس نصيبك من الدنيا واحسن كما احسن الله اليك ولا تبغ الفساد في الارض ان الله لا يحب المفسدين. الله உனக்கு தந்தவற்றில் மறுமை வாழ்வை தேடு, இவ்வுலகில் உன் கடமையை மறந்து விடாதே. அல்லாஹ் உனக்கு நல்லுதவி செய்தது போல் நீயும் நல்லுதவி செய், பூமியில் குழப்பத்தை தேடாதே. குழப்பம் செய்வோரை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்றும் கூறினர். قال انما اوتيته على علم عندي اولم يعلم ان الله قد اهلك من قبله من القرون من هو اشد منه قوه من هو أشد منه قوة وأكثر جمعا
ولا يسأل عن ذنوبهم المجرمون. என்னிடம் உள்ள அறிவின் காரணமாகவே இது எனக்கு தரப்பட்டுள்ளது என்று அவன் கூறினான். இவனை விட அதிக வலிமையும் ஆள்பலமும் கொண்ட பல தலைமுறையினரை இவனுக்கு முன்பு அல்லாஹ் அழித்திருக்கிறான் என்பதை இவன் அறியவில்லையா? அவர்களின் பாவங்கள் பற்றி குற்றவாளிகள் விசாரிக்கப்பட மாட்டார்கள். فخرج على قومه في زينته قال الذين يريدون الحياة الدنيا يا ليت لنا مثل ما أوتي قارون إنه لذو حظ عظيم. தனது அலங்காரத்துடன் அவன் தனது சமுதாயத்திடம் சென்றான். காரூனுக்கு கொடுக்கப்பட்டது போன்று நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்க கூடாதா? அவன் பெரும் பாக்கியமுடையவனாக இருக்கிறான் என்று இவ்வுலக வாழ்க்கையை விரும்புவோர் கூறினர். وقال الذين أوتوا العلم ويلكم ثواب الله خير لمن آمن وعمل صالحا ولا يلقاها إلا الصابرون. உங்களுக்கு கேடுதான், நம்பிக்கை கொண்டு நல்லதம் செய்தவருக்கு அல்லாஹுவின் கூலிதான் சிறந்தது, பொறுமையாளர்கள் தவிர மற்றவர்களுக்கு அது வழங்கப்படாது என்று கல்வி வழங்கப்பட்டோர் கூறினர். அவனை அவனது வீட்டோடு சேர்த்து பூமிக்குள் புதைய செய்தோம். அல்லாஹுவை அன்றி அவனுக்கு உதவி செய்யும் ஒரு கூட்டத்தினரும் இருக்கவில்லை, அவன் உதவி பெறுபவனாகவும் இல்லை. واصبح الذين تمنوا مكانه بالامس يقولون ويك ان الله يبسط الرزق لمن يشاء من عباده ويقدر لولا ان الله علينا لخسف بنا وَيْكَأَنَّهُ لَا يُفْلِحُ الْكَافِرُونَ. அந்தோ தனது அடியார்களில் தான் நாடியோருக்கு செல்வத்தை அல்லாஹ் தாராளமாகவும் வழங்குகிறான், குறைத்தும் வழங்குகிறான். அல்லாஹ் நம் மீது அருள் புரிந்திருக்காவிட்டால் நம்மையும் பூமியில் புதைய செய்திருப்பான். அந்தோ ஏக இறைவனை மறுப்போர் வெற்றி பெற மாட்டார்கள் என்று முதல் நாள் அவனது நிலைமைக்கு ஆசைப்பட்டோர் அன்று காலையில் கூறலானார்கள். பூமியில் ஆணவத்தையும் குழப்பத்தையும் விரும்பாதவர்களுக்காக அந்த மறுமை வாழ்வை ஏற்படுத்தி உள்ளோம். நல்ல முடிவு இறைவனை அஞ்சுவோருக்கே. وَمَنْ جَاءَ بِالسَّيِّئَةِ فَلَا يُجْزَى الَّذِينَ عَمِلُوا السَّيِّئَاتِ إِلَّا مَا كَانُوا يَعْمَلُونَ. நன்மையை கொண்டு வருவோருக்கு அதைவிட சிறந்தது உண்டு, தீமையை கொண்டு வருவோருக்கு அவர்கள் செய்ததை தவிர வேறு எதுவும் கூலி கொடுக்கப்படாது. முஹம்மதே, உமக்கு இந்த குரானை விதித்தவன் உம்மை வந்த இடத்திலேயே மீண்டும் சேர்ப்பவன். நேர்வழியை கொண்டு வந்தவன் யார், தெளிவான வழிகேட்டில் உள்ளவன் யார் என்பதை என் இறைவன் நன்கு அறிந்தவன் என்று கூறுகிறார்கள். இவ்வேதம் உமக்கு வழங்கப்படும் என்று எதிர்பார்த்தவராக நீர் இருக்கவில்லை. உமது இறைவனிடமிருந்து அருளாகவே தவிர இது அருளப்படவில்லை. எனவே ஏக இறைவனை மறுப்போருக்கு உதவுபவராக நீர் ஆகிவிடாதீர்.
ولا يصدنك عن آيات الله بعد إذ أنزلت إليك وادع إلى ربك ولا تكونن من المشركين. அல்லாஹுவின் வசனங்கள் உமக்கு அருளப்பட்ட பின்னர் அதை விட்டு உம்மை எதுவும் தடுத்திட வேண்டாம். உமது இறைவனை நோக்கி அழைப்பீராக. இணை கற்பிப்பவராக நீர் ஆகாதீர். ولا تدع مع الله إلها آخر لا إله إلا هو كل شيء هالك إلا وجهه له الحكم وإليه ترجعون. அல்லாஹ்வுடன் வேறு கடவுளை நீர் பிரார்த்திக்காதீர். அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவனது முகத்தை தவிர ஒவ்வொரு பொருளும் அழியக்கூடியது. அவனுக்கே அதிகாரம் உள்ளது. அவனிடமே திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள்.